வரம்புக்கு உட்பட்டு இருப்பது நல்லது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களும் அச்சத்தோடு இருக்க வேண்டும். ஆக ஒருவரை அச்சுறுத்தல், பயப்படும்படி செய்தல் ஒரு வரம்புக்கு உட்பட்டு இருந்தால் நல்லது. வரவுக்கு மீறினால் குடும்பம் அமைதி கட்டிவிடும். யாரையும் யாருக்கும் கண்டு அஞ்ச மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு வீர உணர்ச்சி இருக்கும் சிலருக்கு. ஆனால் இப்போ பராக்கிரமசாலியாக இருப்பார், உடல் வலிமை உள்ளவராக இருப்பார். உள்ளியாக ஒரு நபர் வருவார், உள்ளியாக பார்ப்பதற்கு மென்மையாக இருப்பார், ஒள்ளியாக இருப்பார். இவர் பராக்கிரம உடல் வலிமையோடு இருப்பார், அவருக்கு அழுவர் அஞ்சுவார். ஏனையா இவர் வீரதீர பராக்கிரம உள்ளவர், ஏன் அவரை கண்டு அஞ்ச வேணும்னா, அவர் கடங்காரர், எனக்கு கடன் கொடுத்துருக்கிறார், அவரை கண்டா நடுங்குகிறேன். இது வரவுக்கு மீறி செலவு செய்ததால் வந்த கேடா அல்லது முன் செய்த வேணையா? கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏன் வந்தது? ஒரு குடும்பத் தலைவன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? ஒன்று மனைவி செய்து குற்றமா, அல்லது இயல்பாகவே குடும்பத்தில் பல பிரச்சனையா? யாருக்கு அஞ்சாத அவர் கடன்காரனை கண்டு அஞ்சுகின்றார். கடன்காரனை கண்டு அஞ்சாமல் வாழ்கின்ற வாழ்க்கை, அஞ்சாமல் வாழ்கின்ற வாழ்க்கை, அது என்ன காரணம்? வரவுக்கு மீறி செலவு செய்ய மனைவியால் வந்த கேடு. வரவுக்கு மீறி மனவு, வரவுக்கு மீறி குடும்ப கணவனுடைய வரவு அறிந்து அதுக்கேற்றவாறு வாழ்க்கை நடத்தாத மனைவி அமைந்தால் குடும்பத் தலைவன் அஞ்சு முடியாக வரும். 10-12 சேலை இருக்கும், மறுபடியும் போய் கடையில் கடன் வாங்கி வருவார், மனைவி வாங்கி வருவார், நகை வாங்குவார், நகை கடன், சேலை கடன், ஜவுளி கடை கடன், இப்படி பல வகையான மனைவி மூலமாகவும் கடன் வரும். அது வரவுக்கு உட்பட்டு செலவு செய்யாதவர். சில பெண்கள் என்ன செய்வார்கள்? சாம்பார் வைப்பார்கள். குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் வைக்காமல் அரை செட்டி ஒரு நிறைய செய்யாது, நல்ல மனசோடு செய்வார். அதை என்ன செய்வார்கள்? அந்த குழம்பு பருப்பு சாம்பார் வைத்தவுடன் உடனே சூடு பண்ணி வைக்க வேண்டும். அப்படியே பாத்திரம் பண்ணனா அப்படியே இருக்கும், உட்காந்து டிவி பார்ப்பார், அது ஊசி போகும். 1-2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊசி போகும். அப்புறம் அதுக்கு சாக்கடையில் ஊற்றுவார். அது மாதிரி சில பெண்கள், இந்த ஊரில் உள்ள பெண்கள் இல்லை, ஒரே வெளியூரில் இருக்கிற பெண்கள் சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் வைக்க வேண்டும், அதை மிகுதி இருந்தால், அது சூடு ஒன்றி வைக்க வேண்டுங்கிற மனைவி இல்லை என்றால் குடும்ப தலைவன் அஞ்சாமல் இருக்க முடியுமா? 10-12 சேலை இருக்கும்போது மறுபடியும் கடன் ஜவுளி கடையில் போய் கடன் எடுத்து வருகின்ற பெண் இருந்தால் கணவன் அஞ்சாமல் இருக்க முடியுமா? நகை தேவையில்லை, வறுமை இந்த காலத்தில் நமக்கு நகை தேவையில்லை என்று என்னாமல் நகை கடைகளுக்கு நகையை கடன் வாங்கி வந்தால் குடும்பத் தலைவன் அஞ்சாமல் இருக்க முடியுமா? அப்போ மனைவி மூலமாகவும் குடும்பத் தலைவன் அஞ்சு முடி வரும். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், மொத பெரிய மன்னன் வருகிறான். வரும்போது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.